ஒத்திவைப்பு என்று தெரிகிறது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி வகுப்புகள், கல்லூரிகள், தொழில் பயிற்சி நிலையங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்படும். வழிகாட்டு தளங்களை பொறுத்தவரை தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். உணவகங்கள், விடுதிகள், அடுமனைகள், தங்கும் விடுதிகள் மற்றும் உறைவிடங்களில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அமர்ந்து உணவு அருந்த அனுமதிக்கப்படும். பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் 100 நபர்களுக்கு மட்டுமே நடத்த அனுமதிக்கப்படும். இறப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேருக்கு மிகாமல் அனுமதிக்கப்படும். துணி கடைகள் மற்றும் நகை கடைகளில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளருக்கு மிகாமல் செயல்படுவதை கடை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். கேளிக்கை விடுதிகளில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டுகள்